வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பொலிட்டிக்கல் கன் கப்பல் ராஜா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, கல்வி கண் திறந்தவர் கர்மவீரர் காமராஜர் ஐயா அவர்களின் பிறந்தநாள் என்று. பொதுவாகவே வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி என்னோடய நண்பர்களாகட்டும், இல்லை நண்பர்கள்னு நான் மென்ஷன் பண்ணுறேன்னா என்னோடய சமுதாயம், இல்லாட்டி நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, ஒரு சில நபர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பசுமன் முத்துராமலிங்க தேவர் மற்றும் காமராஜர் அவர்களுக்கும் இருந்த அரசியல் சண்டை அப்படிங்கிற விஷயத்தை வந்து போட்டு நிறைய பதிவுகளாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது காமராஜர் அவர்களோட நினைவு தினமானாலும் சரி, அவரோட பிறந்தநாளானாலும் சரி. அது காலப்போக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் பார்த்தேன், காலையிலேருந்து நண்பர்கள்லேருந்து உறவினர்கள்லேருந்து எல்லாருமே வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் மற்றும் காமராஜர் அவர்களை வந்து இணைத்து, அதாவது இணைத்துனா எந்த மாதிரிப்பட்ட பதவிகள் போட்டாங்கன்னா, நல்ல பதவிகளாக போட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே வந்து சும்மா ஏதாவது சண்டை சச்சரவு அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் சர்ச்சைகளை தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நான் இந்த மாதிரிப்பட்ட பதவிகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பிட்ட ஒரு சில பதவிகள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது கிங் மேக்கர் காமராஜர் அவர்கள், அந்த கிங் மேக்கர் காமராஜர் அவர்களையே வந்து நம்மளுக்கு வந்து வெளியே கொண்டு வந்தது, அதாவது நமக்கு முன்னிலைப்படுத்தி இப்படி ஒரு தலைவர்னு நம்மளுக்கு காமிச்சவரே வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான் அப்படின்னு நிறைய பதிவுகளை வந்து இன்றைக்கி பார்க்க முடிஞ்சு. குறிப்பிட்டு சொல்லப்போனால், ஐயா கர்மவீரர் காமராஜர் அவர்களை வந்து எலெக்ஷனில் நிற்க வச்சதாகட்டும் சரி, மேலும் வந்து காங்கிரஸோட தலைவராக முன்மொழிந்ததுலேருந்து எல்லாமே பண்ணது பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான். ஸோ நம்ம வந்து ஒற்றுமைக்கான விஷயங்களை பேசலாமே அப்படின்னு மக்கள் மனதிலும் நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்குது. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் முந்திலாம் பார்த்தோன்னா வந்து நட்பு வட்டாரத்தில் நிறைய பேர் நிறைய சர்ச்சைகள் சண்டைகள் அதுன்னு என்னென்னலாமோ வாக்குவாதங்கள் எல்லாம் போட்டு பயங்கரமான பதிவுகளாக போட்டிருப்பாங்க. ஏதாவது, அதாவது காமராஜர் அவர்கள் வந்து இந்த மாதிரி கருவேல மரத்தை இது பண்ணிட்டாரு, அதை கொண்டு வந்ததுனால தான் வந்து இதாகிட்டு அதாகிட்டுன்னு என்னென்னலாமோ பதிவுகள் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த தடவை நான் பார்த்த பதிவுகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, அன்னைக்கு அந்த கருவேல மரம் வரலை அப்படின்னா ராம்நாடு அப்புறம் நிறைய கிராமங்கள் இந்த சைடு விருதுநர் இந்த மாதிரி நிறைய ஊர்கள் இருக்குது, அந்த ஊர்கள் எல்லாத்துக்கும் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அந்த மரம் தான் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடே போட்டுச்சு அதுன்னு நிறைய அதோடய பாசிட்டிவ்ஸை வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து மிகவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். தமிழ் மக்கள் எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எல்லோரும் செயல்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரியே எல்லா சமுதாயங்களும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து என்னோட ஆசை. உடனே நீ இந்த ரெண்டு தலைவரையும் இந்த ரெண்டு ஜாதிக்கான அடையாளமாக பார்க்குறியா அப்படி இப்படின்னு என்கிட்ட உணர்ச்சி வசப்பட்டு யார் இது பண்ணாங்க, இவங்க ரெண்டு பேரையும் ஜாதி சம்மந்தப்பட்ட ஆளுகளாக பார்த்து தான், இவங்க ரெண்டு பேரை வச்சு தான் ஜாதி அரசியலை இந்த திராவிட கட்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். ஸோ நான் பண்ணுறேன்னு யாருங்க வந்து கம்பி கட்டுற வேலையை பண்ணாதீங்க. அவங்க யாருமே வந்து அந்த ஜாதி வட்டத்துக்குள்ளே வராது, எல்லாருமே வந்து தேசிய தலைவர்கள். அதுதான் என்னோடய கண்ணோட்டம். உங்களோட பார்வை எப்படியோ அப்படி தான் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே.